Hello friends, welcome to the channel Make Your Continent. தமிழரோட நாகரம் தான் உலகிலே வந்து ரொம்ப முற்பட்டது அப்படின்னு சொல்கிறதோட இனி இந்தியாவோட வரலாற்றையோ இல்லை உலகத்தில் இருக்க தமிழர்களுடைய வரலாற்றையோ எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம தெற்கில் இருந்தால் இனி வடக்கு நோக்கி பார்க்கணுன்றது வந்து சிவகங்கை மாவட்ட கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து கரெக்டாக நமக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா இந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைச்ச பொருட்கள், தடயங்கள், கட்டுமானங்கள்லாம் வந்து தமிழ் சமுதாயத்தோட மிக சிறந்த வெளிப்பாடாகவே நமக்கு வந்து உணர்த்துது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சமுதாயத்தோட மதிப்பை வந்து கீழடி அகழ்வாராய்ச்சி வந்து இன்னும் அதிகமாக தான் ஆக்கியிருக்கு. ஆக்சுவலாக தொல்லியல் துறை வந்து கீழடி வைகை நதிக்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அப்படின்ற புக்கை வந்து 4ஆம் கட்ட ஆய்வோட தொகுப்பாக வந்து நமக்கு ஒரு சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் வந்து வெளியிட்டாங்க. அதில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த புக்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து அமேசான் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதில் கொடுத்துருக்கிறது என்னென்னா அந்த இடத்தோடைய அந்த வைகை நதிக்கரையில் இருக்கிற மக்களுடைய எழுத்தறிவும் அவங்களோட சிவிலைசேஷனும் அப்படின்றத பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியில் வந்து தமிழர் பண்பாடுன்றது வந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பழமை வாய்ந்தது அப்படின்றத வந்து 4ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில் வந்து கரிம மாதிரிகள் அமெரிக்காவில் உள்ள பீட்டா ரிசர்ச் சென்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்ச் சென்டரில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 353 சென்டிமீட்டர் ஆழத்தில் வந்து ஒரு கரிமத்துடைய காலத்தை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கார்பன் டேட்டிங் மூலமா டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக கிமு அதாவது BC 580 அப்படின்றது வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ரிசர்ச்சோட ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து கிமு 6 அதாவது BC 6 அப்படின்றது தான் வந்து 6th century அப்படின்றதுலேருந்தே வந்து நம்மளோட வளமான பண்பாடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இந்த இதில் ரிசல்ட் படி பார்த்திங்க அப்படின்னா வந்து BC 3rd centuryலேருந்தே வந்து ஒரு பர்ஃபெக்டான சான்று வந்து நம்ம கிடச்சிருக்கு. அதாவது அந்த வைகை நதி வந்து அவ்வளோ பெரிய நகரமாக வந்து உருவாயிருக்கு அப்படின்றது. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வரலாற்று சான்றில் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து கங்கை சமவெளி அந்த பகுதியோடைய அதாவது சிந்து சமவெளி இருந்த ஏரியாவுடைய சிவிலைசேஷனுடைய சேம் டைம் பீரியட் தான் வந்து இதுவும் வந்து ஒரு பெரிய சிவிலைஸ்ட் ஏரியாவாக மாறியிருக்குதுன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் கீழடி அகர்வாராய்ச்சியில் வந்து அறிவியல் ரீதியான களப்பணிகள்லாம் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. அதாவது இது என்னென்னா ஒரு பிராமி எழுத்திருக்குல்ல அந்த எழுத்துடைய காலத்துக்கும் முற்பட்டது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு தமிழர் வந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எவ்வளோ சிவிலைஸ்டாக ஒரு எவ்வளோ பகுத்தறிவாக எவ்வளோ ஒரு எழுத்தறிவு மிக்க மக்களாக இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதாவது வேளாண்மை எப்படி இருந்திருக்கு அப்படின்றது தான். இந்த கீழடியோட அகழ்வாராய்ச்சியில் வந்து 70 எலும்பு துண்டு கிடச்சிருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து புனேயில் உள்ள டெக்கான் காலேஜுக்கு வந்து அனுப்பிச்சு கார்பன் டேட்டிங் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து காளை, எருமை, வெள்ளாடு, கலைமான், காட்டுப்பன்றி, மயில் அந்த மாதிரி அனிமல்ஸோடைய போன்ஸ் தான் அதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா காளை, எருமை, வெள்ளாடு அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து ஒரு வேளாண்மைக்கு அக்ரிகல்ச்சருக்கு வந்து சோர்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் காட்டுப்பன்றி எலும்பு துண்டுலாம் வந்து வெட்டுக்காயங்களோடு இருந்திருக்கு. அந்த கலைமான், வெள்ளாடு அது மாதிரிலாம் அப்போ அது கண்டிப்பாக வந்து ஒரு மாமிசத்துக்கு உணவுப் பொருட்களாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ நம்மளுடைய சங்ககாலம் வந்து எவ்வளோ ஒரு தொன்மை வாய்ந்ததாக இருக்குதுன்றது நமக்கு நல்லாவே புரியுது. இது மட்டும் இல்லாமல் அந்த அகழ்வாராய்ச்சியில் அடுத்த கட்ட பணியாக வந்து 6ஆம் கட்டம், 7ஆம் கட்டம்லாம் வந்து எவ்வளோ என்னென்ன வந்து
இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி உங்களுக்கு இன்னும் நியூஸ் தெரியணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய மீதி வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இல்லை என்னென்ன வந்து அவங்க அகழ்வாராய்ச்சியில் கடைசியாக கன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்கிடெக்சர், அவங்களோட கட்டுமானம், அதை பற்றி வந்து அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் வந்து ஒன்று ஒன்று தெளிவு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கீழடியில் வந்து கிடைச்ச செங்கல் கல்கு, சுண்ணாம்பு, சாந்து, கூரை ஓடுகள், சுடுமண், உரைக்கிணறு அந்த மாதிரியான எல்லாத்தோடைய சாம்பிள்ஸ்லாம் எடுத்து வேலூர் தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்து ரிசர்ச்க்காக அனுப்பிச்சாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ண கட்டுமானத்தில் வந்து சிலிக்கா, மண், சுண்ணாம்பு, இரும்பு, அலுமினியம், மெக்னீஷியம் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து கரெக்டாக ரிசர்ச்சில் வந்து ஒரு ஆய்வு முடிவாக வந்து தெரிஞ்சிருக்கு. எதனால் எதை வச்சவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு அடுத்த கேள்வியாக இருந்துக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் வந்து அந்த செங்கல் கூரை ஓடில் வந்து 80% வந்து சிலிக்காவே இருக்குது. அதோடைய எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தோன்னா 7% சுண்ணாம்பு கலந்துருக்காங்க. அந்த 7% சுண்ணாம்பு சாந்து வந்து கம்ப்ளீட்டாக பியோர் சுண்ணாம்பே வந்து கலந்துருக்காங்க. அப்போ மக்கள் வந்து இதை தரமான கட்டுமான பொருளாக பயன்படுத்திருக்காங்க. சரி, அதனால தான் அந்த கட்டுமான பொருளால் தான் இன்னிய வரைக்குமே அந்த அவங்களுடைய யூஸ் பண்ண மிச்சம் மீதியெலாம் வந்து அப்படியே தாங்கி அப்படியே அது ஒரு பெரிய சிவிலைஸ்டாக நமக்கு வந்து ஒரு ஆதாரமாக நிற்கிது. அடுத்து இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிறது அவங்களுடைய எழுத்தறிவு. அது வந்து நமக்கு எப்படி என்ன மாதிரி எழுத்துலாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியணும்ல. அந்த இது பார்த்திங்கன்னா மக்கள் வந்து ஒரு 4500 வருஷத்துக்கு முன்னாடியே பழமையானவங்க. அப்போ அந்த 4500 வருஷத்துக்கு முன்னாடியே பழமையான இது சிவிலைசேஷன் பார்த்தோன்னா சிந்து சமவெளின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து சிந்து வெளியுடைய எழுத்துக்கள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இருக்கிறதுலே பழசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா தமிழ் பிராமி எழுத்தை சொல்கிறாங்க. ஆனால் இது ரெண்டு இடைப்பட்ட காலத்தில் ஒரு வடிவம் இருந்திருக்கு. அந்த வடிவம் தான் வந்து இப்போ இங்கே வந்து கிடச்சிருக்கு. எதனால் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே நடுவில் வந்து முன்னோடியாக தமிழ் பிராமிக்கு ஒரு முன்னோடியாக ஒரு எழுத்து இருந்திருக்கணும். அது வந்து மக்கள் வந்து அதிகமாக முழுசாக வந்து அது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கல. அதனால தான் வந்து அந்த எடுத்து நம்ம என்ன இதுன்னு பார்க்க முடியல. ஆனால் கீழடியில் வந்து பார்த்திங்கன்னா 1001 பானை ஓடில் வந்து அந்த மாதிரி எழுத்து வடிவம் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி எழுத்து வடிவம் மக்கள் வந்து இரும்பு கலர், அதாவது அயனேஜ் பீப்புளாக தான் இருந்திருக்கணும். அப்போ நம்ம எவ்வளோ பழமையானவங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் பிராமி எழுத்தும் கிடச்சிருக்கு. அதாவது பிராமி எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 56 பானை ஓடு வந்து சேகரிச்சிருக்காங்க. அதில் வந்து குவிரன், ஆதன் அப்படின்ற பேர்லாம் வந்து முழுமை பெறாமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பாதி எழுத்தாகவே வந்து ஓடு சில்லவே வந்து கிடச்சிருக்கு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா பானையோட கழுத்து பகுதியோட கீழே வந்து பொருத்தி, அதாவது கீழே வளைவு இருக்குல்ல, அந்த வளைவில் தான் பொறிச்சிருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக சாதாரணமாக வந்து நம்ம பானையில் எப்படி எழுத்து பொறியும்னா பானை செய்யும்போது, அதாவது வணையும் போது இல்லைன்னா ஈர நிலையில் இருக்கும்போதே பானையை வந்து நம்ம எழுத்து வடிவமாக கூறிய பொருளை வச்சு எழுதுறது தான் வந்து நம்ம யூஸ்வலாக அந்த காலத்தில் யூஸ் பண்ணி. இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே வந்து 1600 மக்கள் வந்து அந்த உரிமையாளர்களே வந்து அதை வந்து பொறிச்சிருக்கத்தா அப்படின்றத சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்ட்ரா வேறு தொழிலெலாம், அதாவது கைவினை தொழில் என்னென்ன, அப்புறம் அந்த நெசவு தொழிலெலாம் அவங்க எப்படி பண்ணாங்க, அதில் வந்து கிடைச்ச ஊசி, செம்பு ஊசி, சுடுமண் பாத்திரம் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் வச்சு அவங்க நெசவு தொழில் எப்படி பண்ணாங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிவப்பு நிற பானை, அப்புறம் பானை ஓடு குவியல், அந்த இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஹெமடைட்டாக பண்ணி அந்த தாது பொருளை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெள்ளந்தெளிவாக கொடுத்துருக்காங்க.
இது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து பொழுதுபோக்கு விளையாட்டாக வந்து கிடைச்ச அந்த குவியலில் கிடைச்சது வந்து பாண்டி நொண்டு விளையாட்டில் யூஸ் பண்ண சில்லு, அப்புறம் தாயம், பகடை, அப்புறம் வண்டி இழுக்கும் விளையாட்டெலாம் இருக்கிற சக்கரம், அது எல்லாமே வந்து தெளிவாக வந்து நமக்கு அதில் அந்த அகழ்வாராய்ச்சி முடிவில் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்தது எல்லாத்தையுமே தான் வந்து இந்த புத்தக வடிவில் வந்து நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து சுடுமண் உருவங்கள், வந்து 13 உருவங்கள், விலங்கு உருவங்கள், விளையாட்டு பொருள், காதணி, வளையல்கள், அணிகலன்கள், தங்கம், செம்பு, இரும்பு, உலோகம் அப்படின்ட்டு வழிபாடு தொடர்பான எல்லாமே வந்து இனிமேட் தான் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 கட்ட அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்கிறதுனால இது மாதிரி வந்து இன்னும் நிறையா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 7 கட்டோட முடிவு வழி வரத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சாங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த புக்கை வந்து நீங்கள் மறக்காமல் பார்க்குறது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோவோ இல்லை இந்த புக்கை பற்றி ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ஷேர் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து அகழ்வாராய்ச்சி பற்றின இதுவோ இல்லைன்னா கீழடி பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.